Hi friends, today samayal vegetable rice. Ippo vegetable rice enna na vegetable poda porom paakalanga vaanga video ku la pogalam. First vengayam, thakkali, beans, carrot, urla kidangu ippo stove on pannittu cooker la illa non stick pan la or 50 gram oil vittalam. Oil heat aayittuvne பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நெக்ஸ்ட் இது கூடவே தக்காளி ஆட் பண்ணுறேன். அப்புறம் மற்ற கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணிட்டேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் சால்ட்டு. இப்போ நல்லா வெஜிடபிள் கூட இந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சால்ட் எல்லாமே வந்து நல்லா மிங்கல் பண்ணிவிடுங்க. இப்போ அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், பாசிமதி அரிசி. அதுக்கேற்க ரெண்டு டம்ளர் அரிசி இதில் ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு பாசுமதி அரிசி நல்லா ஒரு 2 hours நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அரிசியை வச்சு இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள் 5 minutes வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அரிசி வந்து எவ்வளோ நான் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ அரிசி நல்லா நீட் நீட்டு நல்லா வரும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் வெஜிடபிள் ரைஸ் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.